சினிமா பட்டியலினர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம லியோ படத்துடைய ப்ரோமோ டிகோடிங்ஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸில் இது இந்த படம் இருக்கா இல்லை இது வந்து தனி யூனிவர்ஸா அப்படின்றத நம்ம தெளிவாக பார்த்து பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து விக்ரம் படத்துடைய ப்ரோமோ நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி இதுலேயும் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஒரு வீடு கட்டுறாங்க. வீட்டுக்குள்ளே வந்து ஹீரோ இருக்கிறத வந்து நமக்கு நல்லா தெளிவாக தெரியும். அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வந்து ஒரு பேக்கரி மாதிரி ஒரு செட்டப்பை ஒன்று காட்டிகிட்ருக்காங்க. ஓ, விஜய் வந்து இந்த படத்தில் பேக்கரியில் வேலை செய்கிறவரா அப்படின்றத வந்து பாப்போம். நம்ம உள்ளே போயிட்டு டோரை திறந்த உடனே சாக்லேட்லாம் நிறைய அடிக்கலாம் வச்சிட்ருக்காங்க. ஸோ அவர் வந்து சாக்லேட் செய்கிறார் போல இருக்கு. ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி அவர் ஒரு ஷெஃபாக இருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இதில் வந்து ஒரு ஷெஃபாக தான் இருக்கார், சாக்லேட் செய்கிறாரு. ட்ரக் சாக்லேட்டாக இருக்குமா, ஒரு போதை சாக்லேட்டாக செய்யக்கூடிய ஒரு ஆளாக இருப்பார். ஸோ இவர் வந்து வில்லனாக தான் இருக்கணும், ஒரு ஆன்டகனிஸ்ட் ரோல் மாதிரி தான் இவர் வந்து படதாக இருக்கணும். பிகாஸ் இந்த யூனிவர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏஜென்ட்டுங்களாம் வந்து ரொம்ப நல்லவங்க, அண்டு இந்த மாதிரி ட்ரக்கு சப்ளை பண்ணுறவங்க ட்ரக்கு இது பண்ணுறவங்க எல்லாருமே வந்து கெட்டவங்க அப்படிங்கிற மாதிரி தான் லோகேஷ் உடைய ரைட்டிங் வந்து இருக்கும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இவர் ஆன்டகனிஸ்டாக இருப்பாரோ அப்படின்ற மாதிரி நமக்குள்ள ஒரு எண்ணம் வந்து ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. ஸோ சாக்லேட் சேராரு பேக்கர்லேருந்து சாக்லேட் விளம்பரம் மாதிரி இருக்குது ப்ரோமோ பார்க்குறதுக்கு, அதெல்லாம் வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து காட்டுறாங்க, அவர் வந்து கையில் இந்த கேஷ்யூ நட்டு பாதாம் பிஸ்தா முந்திரி போன்ற அனைத்து பொருட்களையும் அவர் எடுத்து எடுத்து குவாலிட்டி செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ குவாலிட்டியெல்லாம் செக் பண்ணுறாரு. அதெல்லாம் பார்க்குறதுக்கு நமக்கு வந்து ஒரு கிஸ் மீ க்ளோஸ் யுவர் ஐஸ் அப்படின்ற மாதிரியான ஃபீல் வந்து கொடுக்குது. சரி, எல்லாமே ஒரு ப்ரோமோ தானே, அட்வர்டைஸ்மெண்ட் தானே. ஸோ அப்படியே பார்த்துட்ருக்கோம். அனிருத்தோடைய பிஜிஎம்லாம் அப்படியே பயங்கரமாக வந்து போய்கிட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விஜயோடைய கண்களை வந்து அப்படியே காட்டுறாங்க, ரசிகர்களுக்கான கூஸ்பம்ஸ் மூமெண்ட்டு. அப்படியே ஃபோனாகவே வந்து தூக்கி போட்டு உடச்சிருப்பாங்க ரசிகர்கள் எல்லாம், அந்தளவுக்கு வந்து ஒரு ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து இந்த ப்ரோமோ வந்து ரசிச்சிருப்பாங்கன்ற நமக்கு நல்லா தெரியுது. அதுக்கப்புறம் லோகேஷ் கனகராஜ் வந்து இப்போ தான் காஷ்மீர் போனார், அதுக்குள்ளே ஒரு ப்ரோமோ ஷூட்டை எடுத்து அமிச்சிட்டாரு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயங்களுமே வந்து நமக்கு ஒரு வியப்பாக தான் இருக்குது. இந்த படம் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இது வந்து லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸில் தான் வந்து இன்வால்வ் ஆக போகுதுங்கிறது நமக்கு தெளிவாகவே தெரியுது. பிகாஸ் விக்ரம் ப்ரோமோ இதுவும் ரொம்ப சிமிலியராக இருக்குது அப்படின்ற போது நிச்சயமாக கனெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. அண்டு விஜய் வந்து இதில் ஒரு ஆன்டகனிஸ்ட் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு ஃப்ரேம் பை ஃப்ரேம் பார்க்கும்போது ஒரு வில்லத்தனமாக பார்க்குறதுக்கு நமக்கு தெளிவாகவே தெரியுது. லோகேஷ் கனகராஜோடய யூனிவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொலக்ஸ்க்கு வந்து ஸ்கார்பியோ அப்படிங்கிற அந்த ஒரு தேல் சிம்பிள் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்டு இவர் வந்து ஈகிள், உங்களுக்கு தெரியும் விக்ரம் வந்து ஈகிள். ஸோ கழுகு மேலேருந்து வந்து பார்த்துக்கிட்டே இருப்பார், கடைசியில் இறையை வந்து குத்தி தூக்கிட்டு போயிடுவார். ஸோ அது மாதிரியான ஒரு கேரக்டர் தான் அந்த ஏஜென்ட் கேரக்டர். ஸோ போலீஸ் எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்க, வில்லனங்களை வந்து ஆட விட்டு கடைசியில் தான் வந்து ஹீரோ போலீஸ் வந்து பிடிப்பாங்க. ஸோ அதுதான் அந்த கேரக்டராக நம்ம பார்த்துருப்போம். ஸோ அவர் வந்து விக்ரம் வந்து ஈகிள், ரோலக்ஸ் வந்து ஒரு ஸ்கார்பியோ, விஷமுள்ள ஒரு தேல், இவர் வந்து சிங்கம் லியோவா, அதாவது லியோனோ சிங்கம்னு உங்களுக்கு தெரியும். ஸோ சிங்கமாக இல்லை ஸ்னேக்கை வந்து கூட வச்சுருக்காரு. ஸோ ஸ்னேக் அப்படிங்கிறது பாய்சன். ஸோ இவர் வந்து பாய்சன் மாதிரியும் இருப்பார் அண்டு சிங்கம் மாதிரியும் கர்ஜனையாக இருப்பார். இவர் அதாவது காட்டுக்கிய ராஜா, எல்லாருக்குமே இவர் தான் கிங்கு அப்படின்ற மாதிரியும் இதில் வந்து தெரியுது. ஸோ இவர் வந்து இங்கே இருக்கிற எல்லா கேஸ்ட்டுக்குமே இவர் தான் வந்து கிங்கோ அப்படின்ற மாதிரியும் நமக்கு தெரியுது. இவர் தான் வந்து எல்லா ட்ரக்குமே வந்து சப்ளை பண்ண போகிறாரா அப்படின்றதும் நமக்கு இதன் மூலமாக தெரிய வருது. அண்டு கார்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ வண்டிகள்லாம் வரும்போது இது வந்து விக்ரம் படத்தில் ரோலக்ஸுடைய ஆட்களுடைய காராச்சே அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது. ஸோ ரோலக்ஸோடைய ஆட்கள்லாம் எல்லாமே வந்துகிட்டு இருக்காங்க போல இருக்கு. நான் சொன்ன மாதிரி ப்ரோமோவில் வந்து இந்த பாம்பு அந்த ஃப்ரேமும் காட்டியிருக்காங்க இல்லையா. ஸோ அதனால் அவர் வந்து இந்த பாம்புடைய விஷம், இந்த ட்ரக்கில் கூட இந்த ஸ்னேக்கை வந்து ஊற வச்சு அந்த லிக்விடை குடிக்கிற ட்ரக்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப பயங்கரமாக போதையரம் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதனால் சாக்லேட்டுக்குள்ளே என்னமோ ஒரு ட்ரக்கை வந்து அவர் இது பண்ணுறாரு அப்படின்றது நமக்கு தெரியுது. கம்ப்ளீட்டாக சாக்லேட் ட்ரக் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெளிவாக தெரியுது. சினிமாட்டிக் யூனிவர்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டு போது இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூர்யா விக்ரம் சியான் விக்ரம் இந்த படத்தில் வந்து அடுத்து கைதியில் இல்லை விக்ரம் பார்ட் டூவில் வந்து சியான் விக்ரம் ஆன்டகனிஸ்ட்டாக வருவார். ஸோ அவர் என்ன மாதிரியான ஒரு ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அண்ட் இந்த ஃப்ரமில் பார்த்திங்கன்னா ஈகிள் வந்து மேலே பறக்குது. ஸோ இன்டெரக்டாக அவங்க காமிச்சிட்டாங்க. ஸோ விக்ரம் வந்து எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தெளிவாக இந்த ஃப்ரேமில் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். லோகேஷ் கனகராஜ் வந்து இதில் தெளிவாக காமிச்சிருக்காங்க. அண்டு கார்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு, அந்த வீட்டை நோக்கி போய்கிட்டு இருக்கு. ரோலக்ஸோட ஆளுங்க தான் வந்து இப்போது சாக்லேட்லாம் வந்து வாங்க வந்திருக்காங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். இவங்களாம் வந்து ஒரு ஃபைட் சீனுக்கு தயாராகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, போயிட்டு ஏன்ப்பா சாக்லேட் ஆர்டர் கொடுத்தோமே எங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேக்கரி யாருங்கிட்டு கேட்க போகிறாங்க. அதுக்காக தான் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரோலக்ஸ் வந்து பசியோட காத்திக்கிட்டு இருக்காரு
அப்படின்ற மாதிரி தான் வந்து ரோலக்ஸ் தாவுடைய ஆட்களை தான் இவங்க இருக்கும் அப்படின்றது வந்து நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாகவே புரியும். அந்த பிரேமோட கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அந்த டேஸ்ட் பண்ணி பார்க்குறாரு, பிளடி ஸ்வீட் அப்படின்னு சொல்கிறாரு. பிளடி ஸ்வீட்னு சொல்லும் போது ரோலக்ஸுடைய ஆட்கள் எல்லாருமே வந்து கேட்டுக்கிட்டு வந்து தயாராக நிற்கிறாங்க. கொடுப்பா எங்கப்பா ஆர்டர் போட்டு இத்தனை நாள் ஆச்சு இன்னும் வராமல் இருக்குதே, அப்படி லோடு வரல அப்படின்னு சொல்லி கேட்க வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் லியோ த பிளடி ஸ்வீட் அப்படின்னு சொல்லிட்டு பேனடிய ஃபிலிமாக தமிழ் தெலுங்கு ஹிந்தி கன்னடான்னு சொல்லிட்டு எல்லா லாங்குவேஜ்லேயும் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறது ஒரு மிகப்பெரிய பேனடிய படமாக இது வெளியே வரத்துக்காக தயாராகிட்டு இருக்குது.